பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தினசரி தினசரிதியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அறம் இருபத்தி ஆறாவது வசனம் லூக்கா ஐந்து இருபத்தி ஆறு லுக் ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள் அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள் அதாவது எப்பொழுதுமே ஒரு அதிசயமான அற்புதமான காரியங்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு பிரமிப்பு உண்டாகிறது அதே போல் இங்கே வந்து அவங்க என்ன பார்க்குறாங்க இதுவரைக்கும் ஒரு நடக்காத ஒரு திமிர்வாதக்காரனை நாலு நண்பர்கள் சேர்ந்து கட்டில் கொண்டு வந்து கீழே இறக்கின உடனே ஆண்டவர் நீ எழுந்து நடந்துவோம் படுக்கை எடுத்துக்கொண்டு கொண்டு போ அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அவன் எழுந்து நடந்ததை பார்த்த உடனே அவர்களுக்குள்ள ஒரு பெரிய பிரமிப்பு ஒரு பெரிய ஆச்சரியம் எங்களுடைய சொந்த கண்களால் இதை நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த படுக்கையை எடுத்துக்கொண்ட நபர் என்ன பண்ணார் அவர் தேவனை மகிமைப்படுத்தி தன்னுடைய வீட்டுக்கு போனான் என்று சொல்லக்கூடிய வசனத்தை முன்னாடி பார்த்தோம் அப்போ என்னென்னா ஒரு அதிசயம் ஒரு அற்புதம் என்று சொல்லக்கூடிய ஒரு அனுபவத்தில் போகும்போது அது நம்ம என்ன இங்கே கொண்டு போய் சேர்க்கணும் தேவனுடைய நாமத்திற்கு மயிமை சேர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டியமொழிய வேற எந்த ஒரு காரியத்திலையும் போகக்கூடாது ஏன்னா நம்ம லூக்கா முதலாவது அதிகாரம் அறுபத்தி ஐந்தாவது வசனத்தில் பார்க்குறோம் சகரியா வந்து பேச்சு இல்லாமல் ஊமையாக இருக்கிறாரு இதை தன்னுடைய மகனை கையில் எடுத்த போது அப்போ வந்து என்ன செய்கிறாரு அவருடைய வாய் திறக்கப்படுகிறது முதல்ல என்ன பண்ணுறாரு பாருங்க லூக்கா முதலாவது அதிகாரம் அறுபத்தி நாலாவது வசனத்தில் எல்லாரும் அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான் அவர் தேவனை ஸ்தோத்தரித்து பாடின ஒரு பாடல் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான் லூக்கா முதலாவது அதிகாரம் அறுபத்தி எட்டாவது வசனத்திலிருந்து எழுபத்தி ஒன்பதாவது வசனம் வரைக்கும் உள்ள அந்த பாடல் தான் த பெனடிக்டஸ் ஆஃப் சக்கரியாஸ் என்று சொல்லக்கூடியதான் அப்போ என்ன ஒரு பிரமிப்பு ஒரு ஆச்சரியம் எதில் கொண்டு போய் சேர்க்கிறது தேவனை மகிமைப்படுத்துவதில் போய் சேர்க்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம் அதே மாதிரி லூக்கா ஏழாவது அதிகாரத்தில் நாயின் என்ற ஒரு ஊர்ல உள்ள ஒரு ஒரு மறித்து போன ஒரு ஒரே தாய்க்கு மறித்து போன அதாவது ஒரு கைமன் என்று சொல்லக்கூடிய ஒரு விதவைக்கு மகனாக இருந்த மகன் மறித்து போனதை அவனை உயிரோடு எழுப்பின பின்பு பதினாறாவது வருஷத்தை பாருங்க எல்லாரும் பயமடைந்து என்ன வருது அதிசயம் அற்புதத்தை பார்க்குறாங்க பயம் வருது அடுத்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் அப்ப என்ன எல்லா சம்பவத்திலையும் நம்ம என்ன பார்க்கிறோம் அவர்கள் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறவர்களாய் தங்களுக்கு அதிசயம் அற்புதங்களை அவர்கள் பார்த்தபோது அவர்கள் பயமடைந்து தேவனுக்கு மகிமை செலுத்துகிறவர்களாய் இருக்கிறத பார்க்க முடிகிறது சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது எனக்கு அருமையானவர்களே நீங்க ஒரு அதிசயம் அற்புதத்தை பார்க்கும்போது நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துறீங்களா இல்லை அதை யார் மூலமாக வருகிறதோ அவங்கள மகிமைப்படுத்துறீங்களா அதாவது இன்றைக்கு நிறைய சமயங்கள் என்ன பார்க்குறோன்னா நிறைய பேர் இந்த ஊழியக்காரங்களுக்கு மகிமை செலுத்துகிறவங்களா ஐயோ இந்த பாஸ்ட்ருக்கு போகிறேன் இப்போ சாதாரணமாக நீங்கள் எங்கே கேட்டீங்கன்னாலுமே என்ன சொல்லுவாங்கன்னா யார் சர்ச்சுக்கு போகிறேன் எங்கே எந்த சர்ச்சுக்கு போகிறீங்கன்னு கேட்டால் நான் இந்த பாஸ்ட் சர்ச்சுக்கு அந்த பாஸ்டர் சர்ச்சுக்கு போகிறேன் பாங்க என்ன கொடுமை யார் உங்கள் பாஸ்ட்ரை அவங்கள ரசித்தார் கிடையாது அதே மாதிரி ஒரு ஒரு செய்தி கேட்குறோம் ஒரு தேவனுடைய வார்த்தையை கேட்குறோம் அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த பாஸ்ட்ரு மூலம் பேசினார் இந்த பாஸ்ட்ரு பேசுனார் இல்லைன்னா யாராவது ஒரு சுகம் நடந்துச்சுன்னா என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி சகோதரன் எனக்காக கூப்பிட்டார் சகோதரன் என் பேர் சொல்லி கூப்பிட்டாரு இல்லை அவர் என்னை கை மேலே கை வச்சு பண்ணார் அதனால் நான் வந்து கர்த்தருக்கு மயம செலுத்துகிறேன் நீ யோசிச்சு பாருங்களேன் ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப ரொம்புவாக சொல்கிறேன் நீங்கள் ஒரு ரொம்ப நாளாக வெ வெகு நாளாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு வேலையோ இல்லை பண வரவோ ஏதோ ஒன்று வந்து உங்களுக்கு உங்கள் தபாலில் வருது இப்போ தபாலுங்கிறத காட்டிலும் கொரியர்னு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் கொரியரில் வருது இப்போ கொரியர் கொண்டு வந்து கொடுக்குற டெலிவரி கொடுக்குற ஒரு லெட்டரை வாங்கின உடனே அதில் உள்ள தகவலை பார்த்துட்டு நீங்கள் கொரியர் கொண்டு வந்தவருக்கு நன்றி சொல்லுவீங்களா இல்லை அந்த வேலையை கொடுத்தவருக்கு நன்றி சொல்லுவீங்களா ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க என்னன்னு நம்ம எப்படி லெட்ரு கொண்டு வந்துடுவா கட்டி பிடிச்சி நம்ம நன்றி நன்றின்னு சொல்லுவோம் சொல்ல மாட்டோம்ல அப்ப ஏன் தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடிய எங்களை போன்ற உங்களை போன்ற ஒரு மனிதர்களுக்கு மகிமையை செலுத்துறீங்க ஆனா மகிமை செலுத்த வேண்டிய கர்த்தருக்கு மகிமை செலுத்த தவறுகிறீங்க அப்ப எனக்கு அருமையானவர்களே உங்களால் நீங்கள் வந்து தேவனுடைய கரத்தினால் வரக்கூடிய அதிசயங்கள் அற்புதங்களை பார்க்கும்போது நீங்கள் தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டுமே ஒழிய மனுஷருக்கு அல்ல எல்லா ஊழியர்களும் தேவனால் பயன்படுத்தப்படக்கூடியவர்கள் அதனால் நம்ம யார் மூலம் வர்றதுன்னு இல்லை போஸ்ட்மேனை நம்ம கட்டிப்பிடிக்கிறதில்ல போஸ்ட்மேனுக்கு நன்றி சொல்கிறது இல்லை ஆனால் தகவலை நம்ம ஏற்றுக்கொள்வது போல் தேவனுக்கு மகிமை செல்ல கற்றுக்கொள்வோமா வல்லப்பிதாவே இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நின்றி ஆமாண்டவரே இதை எங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் உமக்கு மகிமை செலுத்துகிறவர்களாய் வாழ வளர எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் நாளை காலை சந்திப்போம்